ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா, இந்த ராஜா வந்து ஒரு போரில் போகிறாரு. அந்த போரில் வந்து அவருக்கு என்ன ஆயிடுது, ஒத்த பக்கத்தில் கண் கை கால் இதெல்லாம் அடிபட்டுருது. ஒரு சமயம் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது தன்னுடைய மூதாதையர்கள்லாம் அவர்களுடைய படங்களும் வரலாற்று விஷயங்களும் வச்சு பார்த்த உடனே, சே நம்மளுடைய சங்கதியினரும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, சரி நம்மவும் இந்த மாதிரி ஒரு படம் வரையணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓவியர்கள்லாம் கூப்பிட்டு, என்ன படத்தை வரைந்து அதற்கு உண்டான கோட்ஸ், அதாவது அதற்குண்டான எழுத்துக்களை சைடில் எழுதணும், இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்படியே என்னை பார்த்து அப்படியே தற்செயலாக வரையுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஓவியரும் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டேன்னா அவருக்கு இடது பக்கம் அந்த கண், கை, கால் எல்லாம் அடிபட்டுருக்கு. கண்ணெல்லாம் விக்காரமாக இருக்குது, முகம் விக்காரமாக இருக்குது. எப்படி வரையுது, எப்படி வரது, அப்படியே வரைய வேற சொல்கிறாரு, எப்படி வரைகிறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் அப்படி யோசிச்சுட்ருக்க ஒரு ஓவியர் மட்டும் சொன்னாரான், நான் வரைகிறேன் அப்படின்னாரான். ராஜாவுக்கு ஒரு சிரிப்பு, எப்படி தான் வரைய போகிறாரு பார்ப்போம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, ராஜா இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குதிரை ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, இந்த குதிரையை எடுத்து அந்த குதிரை நகரவே கூடாது, அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். சரி, குதிரை நகராத குதிரையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த குதிரை மேலே ஏறி உட்காருங்க. ஏறி உட்காந்தார். லேசாக குதிரை என்ன பண்ணார், லெஃப்ட் சைடு திரும்பி ஒத்த பக்கம் மட்டும், அதாவது வலது கண், வலது முகம், வலது உடம்பு, வலது கால் வரைக்கும் அப்படி திரும்பின மாதிரி உட்கார வச்சாலாம். உங்கள் வலது கையில் வால் எடுங்க, அப்படி வால் எடுக்கிற அதை அப்படியே வரைகிறாராம். வரைஞ்ச உடனே அதை வெளியில் காண்பிக்கவே இல்லை. மற்ற ஓவியர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்படிப்பா வரைகிறதுக்கு ஒத்துக்கிட்ட, சரியில்லைன்னு சொன்னால் அவர் உயிரையே எடுத்துருவார். அவருக்கு தான் ஒத்த பக்கம் கண், முகம், கை, கால் இது பூரா இப்படி இருக்கே, நீ எப்படி வரைஞ்ச அப்படின்னு சொன்னாரா. ராஜாவும் கேட்டாராம். எல்லாரும் கேட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட கேள்வி, அதே தான் நானும் கேட்குறேன். அவர் அந்த படத்தை காமிச்சாராம். எல்லாரும் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்தார்கள், நான் உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்தேன், அதனால் இந்த படத்தை வரைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பக்கம் அந்த குதிரையில் ஏறதுக்கு மாதிரி வாழை பிடிச்ச மாதிரி வரைஞ்சாராம். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்து தான் அந்த படத்தை அவர் கல்வெட்டில் பொறித்து அதுக்கப்புறம் அதை பிரசித்தி பெற்றாருக்கு பெரு பொண்ணும் பொருளும் கொடுத்தார். இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் எத்தனையோ நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கும், நம்மகிட்டே இருக்கும். அதை சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு நிறைகளை பார்த்து வெற்றி பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ள ஒரு ஸ்டோரியாக நமக்கு இருக்கும்.